இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலம் சமீபமாக இருக்குது. அவர் வந்து இயேசு கிறிஸ்து திரும்பி இந்த உலகத்துக்கு வந்து ராஜாவாக இந்த இடத்துல ஆட்சி செய்கிற அந்த காலம் சீக்கிரத்தில் வரப்போகுது. அவர் திரும்பி வர காலத்தில் இந்த உலகம் வந்து ரெண்டாக பிரியும். ஓகேங்களா, அந்த ஷீப் அந்த கோட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ 25ல் சொல்லியிருக்கிறாரு. வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகளுமா அவர் வந்து பிரிக்க போகிறார், இந்த உலகத்தை வந்து ரெண்டாக பிரிக்க போகிறார். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குட் அண்ட் ஈவில் அதிகமாகிட்டே வந்துட்டுருக்குது. இதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒரு ஒரு சைடில் எல்லா விதமான அன்காட்லினஸும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த காட்லி ஸ்டாண்டர்ட்ஸை கடைபிடிக்கணும், ஒரு கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. Every life brings love into this world. Every child brings joy to a family. This past January, he spoke at the March for Life, the first president to ever appear in person. Unborn children have never had a stronger defender in the White House. இது வந்து அமெரிக்க தேசத்தில் நடக்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இந்த இந்த ஒரு கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அமெரிக்க தேசத்தில் எது நடந்தாலும் அது வேர்ல்டு வைடு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வர்றது நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த இந்த அன்காட்லினஸ், ஓகேங்களா, ஒரு பக்கம் அன்காட்லினஸ், இன்னொரு பக்கம் ஒரு காட்லினஸ். RNC former Planned Parenthood clinic director Abby Johnson spoke. And I now support President Trump because he has done more for the unborn than any other president. இது ரெண்டுமே வந்து அந்த இடத்துல ஆரம்பிச்சு அந்த பிரிவு உருவாயிட்டு இருக்குது. He appointed a record number of pro-life judges, including 2 Supreme Court justices. President Trump also reinstated the Mexico City policy, which bans federal funds from going to groups that promote abortion overseas. And his administration restricted Title 10 money from going to abortion providers. அந்த பிரிவு இன்னும் வளர 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 அந்த ஹோல் வேர்ல்ட போய் அது அஃபெக்ட் பண்ணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த 2020 எலெக்ஷன்ஸில் வந்து அமெரிக்கன் எலெக்ஷன்ஸில் எல்லாருமே ஏதோ ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. Are you protesting Donald Trump? Yes. What's the policy that you object to? All of it. Just like the things he says about women and like the racism. Like what? too many. இப்போ ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாரையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்குறாங்க. அவங்கள வந்து லிபரல்ஸ்னு சொல்கிறாங்க. Yeah, he does not support other races. He's got too much money. He has to be respectful to everyone because we don't want that kind of people leader for our nation. I think that he is entirely un-American in the way that he goes about his politics. அதுக்கு அப்போஸ் பண்றது பிரசிடென்ட் ட்ரம்ப் உடைய பார்ட்டி. He's very homophobic and he's racist and he's just fear-mongering. Are you working with a group? You've got a UAW sign right there. Donald Trump has accused me of whatever. No, I do not. Yes, I am union. Union is standing. With the way things are, I think Trump is gaining a lot of ground because he's... I support Bernie Sanders 120%. அவங்க வந்து கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜிஸில் அவங்க இருக்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது மைக் பென்ஸ் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்டியன். ஓகே, அவங்க வந்து கிறிஸ்டியனால் கிறிஸ்டியனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கிடையாது. ரியல் கிறிஸ்டியன்ஸ் வந்து எப்படின்னா தே வில் லவ் எவ்ரிபடி. ஓகேங்களா, தே வில் லவ் எவ்ரிபடி, தே வில் கிவ் ஃப்ரீடம் ஃபார் எவ்ரிபடி, தே வில் பி த மோஸ்ட் ரைட் பர்சன்ஸ்னு என்னுடைய கருத்து. தே ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த், தே ஆர் த லைட் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட். இது வரைக்கும் பாருங்கள், அன்லஸ் இந்த அன்காட்லினஸ் அமெரிக்க தேசத்தை ஆட்கொள்கிறதுக்கு முன்னால் அமெரிக்க தேசம் வந்து ஒரு ஹோல் வேர்ல்டுக்கே வந்து ஒரு லைட்டாக தான் இருந்தது, ஒரு வெளிச்சமாக இருந்தது. ஓகேங்களா, எல்லாருக்கும் ஒரு உப்பாக இருந்தது. ஓகேங்களா, அவங்க இந்த அமெரிக்க தேசம் இப்போது ஓரளவுக்கு இந்த வேர்ல்டு ப்ரெசன்ஸில் இருக்கிறதுனால இந்த ஹோல் வேர்ல்டே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். Our political and military leaders have said repeatedly they do not know the answer to the present world dilemma. This uncertainty is beginning to penetrate to the man on the street. The average man must turn somewhere.
He must have some faith and hope to hold on to. Thousands are turning to God and are finding peace, security, happiness, and joy in this age of uncertainty and confusion. Recently, when the Oversil administrations on the Naria Vityasama operate Panirkranga, are the Karna in Anna? அந்த நிழல் அரசாங்கம் ஒரு இன்விசிபிளான ஒரு கவர்மெண்ட் ஆப்ரேட் ஆகிட்ருக்குது. நான் ஏற்கனவே இந்த லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்லிட்டுருக்கிறாரு. அது பேர் வந்து டீப் ஸ்டேட். அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அதோடைய ஆப்ரேஷன்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். நீங்கள் அதோடைய ஆப்ரேட் பண்ணுறது, அந்த கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், ஆனால் அது நேரடியாக அதோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸையோ அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸையோ நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுதான் நிழல் அரசாங்கம், ஷேடோ கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அமெரிக்க தேசம் வந்து இப்போ ரீசன்ட் இயர்ஸில் மிகப்பெரிய ஒரு ஃபாலை வந்து அது பார்த்தது. ஓகேங்களா, அந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால், ஒரு வீழ்ச்சி இருக்கிறது. சரிங்களா, இப்போது சடனாக டொனால்ட் ட்ரம்ப் வந்தார். 2016 டொனால்ட் ட்ரம்ப் வந்தார். அவர் வந்ததும் அந்த பழைய கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜிஸை வந்து அவர் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனும் அது அந்த ஐடியாலஜி பேஸ் பண்ணி இருக்கிறது. சரிங்களா, அதனால் பார்த்திங்கன்னா அந்த பழைய கன்சர்வேட்டிவ் தாட்ஸில் இருக்கிற பீப்புள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. And above all else, we know this. In America, we don't worship government, we worship God. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜிஸில் இருக்கிறவங்களும் மெயினாக வந்து ஒரு நல்லவங்க, ஓகே, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு ரியலாக நல்லவங்க, நல்ல ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு நியூட்ரலான ஒரு வேர்ல்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த இன்னொரு டீம் வந்து அவங்க எல்லா விதமான அன்காட்லினஸும் அவங்க ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் அவங்க வந்து ஏதோ ஒரு நல்லது செய்கிற மாதிரி ஒரு போர்வையில் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிறது நல்லா டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான விஷயங்கள். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒபாமா பீரியடில் சேட்டானிக் ப்ரீஸ்ட்ஸை கொண்டு வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு விட்டாங்க. சேட்டானிக் ப்ரீஸ்ட்ஸ், ஓகேங்களா, அவங்க கவர்மெண்ட் மீட்டிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் யூஸ்வலாக கிறிஸ்டியன் ப்ரீச்சர்ஸு இல்லை சம் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் பர்சன் வந்து ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாருக்கும் லிபரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டானிக் ப்ரீஸ்ட்டுங்களை கொண்டு வந்து சேட்டானிக் சாண்டிங்ஸை வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அது அந்தளவுக்கு அன்காட்லினஸ், அந்தளவுக்கு அன்காட்லினஸை ப்ரொமோட் பண்ணாங்க. இன்னொன்று வந்து பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா விச் கிராஃப்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் வந்து இருக்குது. அவங்களுக்கு பின்னால் வந்து விச் கிராஃப்ட் இருக்குது. ஓகேங்களா, அவங்க விச் கிராஃப்ட்டை பண்ணி தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எல்லா விதமான மோசமான வேலைங்களும் அவங்க செய்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம், ஓகேங்களா, அந்த வெள்ளாடு அப்படின்னு சொல்கிற ஒரு விதமான பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த செம்மறியாடுகள் எல்லாம் இந்த கேப் வந்து வைடன் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து செத்து போயிடணும் இல்லை அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடணும்னு சொல்லிட்டு எல்லா விச்சஸுக்கும் வந்து ஓப்பனாக மெசேஜ் கொடுத்தாங்க, இவருக்கு அகேன்ஸ்டாக ப்ரேயர் பண்ணுங்கள், சாண்ட் பண்ணுங்கள், சேட்டன் கிட்ட கேளுங்கள். What I hope for is that we collectively have the capacity with our bodies, with our spirits, with our minds to overcome what it is we've been given. So mote it be! So mote it be! So mote it be! But in the video mulama ungalku inda knowledge kedaikkanonu naan aasa padren. இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட இதை சொல்லுங்கள். இந்த 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 திங்ஸ் எல்லாம் வந்து இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்குது. இந்த இந்த கேப் வைடு ஆக ஆகத்தான் பார்த்திங்கன்னா அந்த ஆர்மகெடான் யுத்தத்தில் அந்த ஈவில் பீப்புள் வந்திருப்பாங்க. Society of Free Thinkers, and he served as its first vice president with much great ado that I introduce. Exercise thereof. Very important stuff.
And I want to look at those tapestry made of different religions, beliefs, and ideologies. Trivialized as a legal document. Senator Raper will tell you. I would say let our actions speak louder than their perceptions of us. I mean, we're here in a rally for equality and inclusion of all religions and people without discrimination or hatred. The Ten Commandments sacred and their personal spiritual lives should be as offended. Wanting to erect a satanic statue. It has also been said that when tyranny comes it's to America, we are wrapping the flag and carrying every a cross. Level that could possibly this be is because the tyrant wrong. Knows that and through fear a it can manipulate country, people away from their principles. As we're concerned, so long as he appropriates the proper symbols, repeats the appropriate sound bites, and claims to represent a purer form of the values he manipulates, deforms, and ultimately inverts. And the angels are going to fight with us. Majority of today's Christians. இப்போ இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த அன்காட்லினஸ்ஸை வந்து விரும்புகிற பீப்புளாக இருக்கிறாங்க. அதனால் அந்த ஆர்மகடான் அந்த யுத்தம் சீக்கிரத்தில் வரப்போகுது, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை அதுக்கு இமீடியட்டாக இருக்க போகுது, அதுக்காக இந்த அந்த கேப் வைடன் ஆகிறத நம்ம பார்த்துட்டு கொண்டுறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஷேர் பண்ணுங்கள், இந்த விஷயத்துக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.